ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஓல்டு கார்ட்போர்டு எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேனல் பற்றி சொல்லிடுறேன். இந்த சேனலோட நேம் மினி பார்பி ஷோ. இது வந்து என்னோட ரிலேட்டிவ், என்னோட அண்ணியோட சேனல் தான். இதில் வந்து எந்த மாதிரி போடுறாங்கன்னா பார்பி ஷோஸ் தான், ஃபுல்லாக வந்து பார்பி வீடியோஸ் தான். இதில் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போது கொடுமைக்கார சித்தின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சுட்டு அது வந்து ஒரு சீரியல் மாதிரி எபிசோட் எபிசோடாக வந்து போட்டுட்ருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நிறைய வீடியோஸ் வந்துட்டு போட்டுட்டாங்க. சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே நிறைய வீடியோஸ் போட்டுட்டாங்க. உங்களுக்கு பார்பி வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும், பார்பி ஷோ நிறைய பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு பார்பி ஷோஸ் பிடிக்கும் இல்லையா, ஸோ நீங்கள் வந்துட்டு ரெகுலராக வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மினி பார்பி ஷோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லாஸ்ட் எண்டு ஸ்க்ரீன்லேயும் இந்த சேனலோட வீடியோ கொடுக்குறேன். மறக்காமல் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலை கண்டிப்பாக எனக்கு கொடுத்த சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப எமோஷனலான சித்தி ஸ்டோரி போயிட்டுருக்கு, ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வச்சு ஒரு சின்ன ஹவுஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஓகேங்களா, நிறைய பேர் வந்துட்டு வெளியில் அந்த அவுட் சைடு ஹவுஸ் வந்து பண்ண சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க. உள்ளே இருக்கிற ஹவுஸ் தான் நம்ம அதிகமாக பண்ணுவோம். அதாவது பார்பியோட பெரிய வீடு உள் சைடு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சிருப்போம். பட் வந்துட்டு வெளி சைடு அவுட் சைடு இருக்கிற ஹவுஸ் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் செய்கிறோம். ஸோ வந்து அந்த மாதிரி வெளி சைடு இருக்கிற ஹவுஸ் வந்து செஞ்சு காமிக்க சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதுவும் சிம்பிளாக செஞ்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா, இது வந்து அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்கிறதுக்காக வந்த பாக்ஸ் தான். இந்த மாதிரி உங்களுக்கு லென்த் எந்த அளவு வேணுமோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நார்மலாக வீட்டில் இருக்கும்ல, ஏதாவது பொருள் வந்தது அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு சைடில் ஓப்பனாக இருந்தால் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் டேப் போட்டுட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அந்த கூரை மாதிரி வைப்போம்ல ஓடு, ஸோ அதுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு கார்ட்போர்ட் பீசஸ் தான் தேவை. அதுக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கார்ட்போர்டுக்கு பின்னாடி அந்த பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு லென்த் கார்ட்போர்டை இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிறேன். அது எதுக்குன்னா மேலே நம்ம அந்த ஓடு மாதிரி வேறு ஒரு கார்ட்போர்டு ஒட்டும் போது கொஞ்சம் ஹைட்னஸ் தெரியணும், அதனால தான் ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு நான் வந்து பெயிண்ட் பண்ணலை. பெயிண்ட் வந்து மேலே கூரைக்கு மட்டும் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிறதுக்கு பேப்பரே ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து சார்ட் பேப்பர், இது வந்து திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற சார்ட் பேப்பர் இது. ஸோ அந்த சார்ட் பேப்பரில் நான் எல்லோ கலர் எடுத்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து டபுள் கலராக தான் இந்த ஹவுஸ்க்கு பண்ண போகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் எல்லோ கலர் ஒட்டிடலாம், அதுக்கப்புறம் மேலே நம்மளுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஒட்டிக்கலாம். ஓகேவா, நான் வந்து ஃபெவிகால் போட்டுட்டு வெளியில் சைடு மட்டும், அதாவது ரைட் லெஃப்ட் அண்ட் ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஒட்டுறேன், பின்னாடி சைட்லாம் நான் ஒட்டல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த சார்ட் பேப்பர் விட்டு நான் வந்து ஒட்டியிருக்கேன்ல, அது எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு லென்த் கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே நம்ம ஓடு மாதிரி செட் பண்ண போகிறோன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து கொஞ்சம் லென்த் இருக்கணும் ஃப்ரண்ட் சைடில். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ஒட்டியிருக்கேன். ஓகேவா, இப்போ ஒட்டிட்டு நான் வந்து மேலே வந்து கூரை மாதிரி வைக்க போகிறேன்னு சொன்னல, அதுக்கும் இந்த மாதிரி கார்ட்போர்ட் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன், ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாகவும் ஒன்று வந்து அதை விட அகலம் கொஞ்சம் சின்னதாகவும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளே வந்து இன்னொரு ஷீட் இருக்கும் அந்த கார்ட்போர்டில், ஸோ அந்த ஷீட்டை கிழிச்சிட்டிங்க அப்படின்னா உள்ள பார்த்தீங்கன்னா லைன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கோடு கூடாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு கூரை மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் மேலே இருக்கிற ஷீட் மட்டும் இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பீசஸ்க்கும். இப்போ எடுத்தாச்சு, ரெண்டு கூரையும் ரெடி. பட் இப்போ ஒட்ட வேணாம், இன்னும் ஒரே ஒரு வேலை பண்ணிவிட்டு வந்து ஒட்டிக்கலாம். அது என்னென்னா அந்த வீட்டுக்கு வந்து கதவு ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா, ஒன்றுமே இல்லை, நம்ம ஆல்ரெடி ஒட்டி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல கதவு வேணுமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடாமல் ரெண்டு சைடில் மட்டும், மேலேயும் இந்த சைட்லேயும் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, நம்ம பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த ஷீட் மட்டும் கிழிச்சிட்டு அதில் வந்து வேறு கலர், நம்மளுக்கு வந்து டோரில் என்ன கலர் இருந்தால் நல்லாயிருக்குமோ ஸோ அந்த கலர் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஃபோம் ஷீட் எடுக்கிறேன், இது வந்து லைட் ப்ரௌன் கலர், ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, சரி இதே ஓட்டலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து நான் வந்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் போட்டு கூட நம்ம வந்து ஒட்டிக்கலாம் தான். ஓகேங்களா, இப்போ ஒட்டியாச்சு. கதவு வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஷேப்பில் தான் பண்ணணும்னு இல்லை, மேலே கொஞ்சம் வளைவை கட் பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். நான் சிம்பிளாக பண்ணுறேன் எல்லாமே, ஸோ அதனால் சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான் பாக்ஸ் யூஸ் பண்ணியே. ஓகேவா, அடுத்தது வந்து நம்ம கூரை மாதிரி கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன கார்ட்போர்டு எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கார்ட்போர்டுக்கு மேலே ஹார்ட் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கணும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற கூரை. பின்னாடி சைடு வைக்கிறது வந்துட்டு நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ பின்னாடி சைடு வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் ஒட்டினல்ல, அது கூட கனெக்ட் பண்ணி இப்போ ஃப்ரண்ட் சைடில் ஒட்டணும்ல, அந்த குறிக்கூடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இப்படி ஒட்டிக்கிறேன். ஓகே, ரெண்டு சைடும் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும், ஒரே ஒரு குறை வச்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சின்னதும் பெருசும் கட் பண்ணி தனித்தனியாக வச்சுருக்கேன், இது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, ஸோ அதனால தான். அதுவும் இல்லாமல் இப்போலாம் இந்த மாதிரி வீடு தான் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, அதனால அந்த மாதிரியே பண்ணிவிட்டேன். அடுத்து சைடு ரெண்டுத்துலேயும் கேப் இருந்துச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி ரெண்டு சைட்லேயும் ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வீட்டுக்கு வெளியில் சைடு அந்த டோர் வச்சுருக்கோம்ல, அது பக்கத்தில் ஒரு குட்டி ஜன்னல் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கும் ஃபோம் ஷீட்டில் ஜன்னல் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்
ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். அவுட்லுக் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து ஒட்டிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சென்ட்ரலையும் அப்படியே வந்து சைட்லேயும் ஒரு ப்ளஸ் மாதிரி வந்து ஒட்டி விட்டுற போகிறோம். அப்படி ஒட்டும் போது அது வந்து ஜன்னல் மாதிரி அசம்பிள் ஆகிடும். ஓகே, அதுதான் இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன வேலை பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ராவ இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் வந்து வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுதான் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலர் ஷீட் எடுத்து ஒரே ஒரு கலர் ஷீட் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி ஒட்ட போகிறேன். ஓகே, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எல்லோ கலர், கீழே மட்டும் ஸ்கை ப்ளூ கலர், அந்த மாதிரி ஒட்டுறேன். கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். எந்த மாதிரி கலர் ஒட்டுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஓகேவா, இப்போ ஒட்டிட்டு அந்த ரெண்டு இடமும் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இன்னொரு கலர் ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ வந்து அதுக்கு ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் வந்து சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, லென்த்து ஜாஸ்தியாக கட் பண்ணிக்கோங்க, பட் அகலம் வந்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் ஒட்டி விட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சென்டரில் வேறு ஒரு கலர் போடும் போது இன்னும் பார்க்குறதுக்கு லுக் வந்துட்டு ஃபினிஷிங் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ போட்டாச்சு, அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கதவுக்கு வந்து சின்ன பிடி மாதிரி ஏதாவது வச்சா நல்லாயிருக்கும், அதனால் சும்மா ஃபோம் ஷீட் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். டார்க் ப்ரௌன் கலர் ஒட்டியிருக்கேன். இப்போ லாஸ்ட் ஒர்க் நம்மளுக்கு என்னென்னா கலர் பண்ணுறது, மேலே அந்த கூரை இருக்குல்ல அதுக்கு வந்து கலர் பண்ணுறது. அதுக்கு வந்து ஒரு லைட்டான ரெட் கலர் வேணும். ஓகேங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். நியான் ஆரஞ்சு கலரையும் டார்க்கான ஒரு ப்ரௌன் கலரையும் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு கலர் நிறைய போட்டுட்டு நம்ம வந்துட்டு லைட் ப்ரௌனை கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான ரெட் கலர் வந்து கிடச்சிரும். ரொம்ப டார்க் ரெட்டாகவும் இருக்கக்கூடாது, ஆரஞ்சு கலராகவும் இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கலரை வந்து நம்ம வந்து கூரைக்கு மேலே அடிச்சிக்கலாம். ஓகேவா, அப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலர் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து நார்மலாக ரெட் கலரே பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இதுக்கு எதுக்கு கலர் பேப்பர் ஒட்டினாமல் கலர் அடிக்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன அந்த டெக்ஸ்சர் கோடு இருக்குல்ல நம்ம பிரித்தோம்ல அந்த கார்ட்போர்டுக்கு மேலே, அது வந்து தெரியணும். ஸோ அதனால் நான் இதுக்கு மட்டும் கலரிங் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, அப்படி பெயிண்ட் இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு மேலே பிரிக்காமல் அப்படியே கூட ஒட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கு மேலேயும் கலர் கூட பண்ணிக்கலாம், கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். அது வந்து கொஞ்சம் அவ்வளோவா நல்லா இருக்காது ஆனால் அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா. ஓகே, ஏன்னா அந்த மேலே இருக்கிற கூரைக்கே அந்த டெக்ஸ்சர் தான் அழகாக இருக்கும், அதனால சொல்கிறேன். அப்படி கலரிங் இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலான்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. அல்லதான் இப்போ நம்மளோட சின்ன ஹவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, மினியேச்சர் க்யூட்டான ஹவுஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப சிம்பிளான ஐடியாவாக நான் சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நார்மலாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற அட்டை பாக்ஸ் வச்சுட்டே நம்ம வந்து அழகாக பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஹவுஸும் நம்ம பண்ண போகிறோம், ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அதுவும் நான் வந்துட்டு செஞ்சுட்டு வீடியோ எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அல்லது அங்கே இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.